ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் இஸ் அவர் சயின்ஸ் கிளாஸ் டுடே வி ஹேவ் டு லேர்ன் அபவுட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ் அட்டோமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர் அட்டோமிக் மாடல்ஸ் ஆல்ரெடி படிச்சிருக்கோம் அப்புறமா டிஸ்கவரி ஆஃப் நியூக்ளியஸ் டிஸ்கவரி ஆஃப் நியூட்ரான்ஸ் அதுவும் படிச்சிருக்கோம் இப்போ இந்த கிளாஸில் ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் ஒரு ஆட்டமில் வந்து ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ் இதெல்லாம் எலக்ட்ரான் ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்க போகிறோம் எலக்ட்ரானோட சார்ஜ் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் ப்ரோட்டானோட சார்ஜ் ப்ளஸ் ஒன் எலக்ட்ரானிக் யூனிட் நியூட்ரான் வந்து ஜீரோ ஜீரோ அப்படின்னா அதுக்கு சார்ஜ் கிடையாது அது வந்து நியூட்ரல் அப்புறமா எலக்ட்ரானோட மாஸ் ஒன் டிவைடட் பை தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் அட்டாமிக் மாஸ் யூனிட் ப்ரோட்டான் வந்து ஒன் அட்டோமிக் மாஸ் யூனிட் நியூட்ரான் ஒன் அட்டோமிக் மாஸ் யூனிட் ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான் வந்து சேம் மாஸ் வந்து இன் நைன் இதுலாம் ஒன் மைனஸ் ட்வெண்ட்டி எயிட் வருது சரியா எலக்ட்ரான் வந்து ரொம்ப லைட் மாஸ் அதாவது ரொம்ப கம்மியான மாஸ் புரோட்டான் அண்ட் நியூட்ரான் கம்பேர் பண்ணும்போது அதனாலதான் இந்த சிம்பிள் பார்த்தோம்னா சூப்பர்ல இ பவர் ஜீரோ போட்டிருக்கும் சூப்பர் ஸ்கிரிப்டில் இருக்கக்கூடியது எதை மீன் பண்ணுவோம் மாசம் மீன் பண்ணும் ஓகே இது வந்து ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம் அதாவது இந்த மாசை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் ரொம்ப கம்மியான மாஸ் அப்புறமா ஆட்டம் வந்து டூ ஸ்ட்ரக்சரல் பார்ட்ஸ் இருக்கு ஆட்டம் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நியூக்ளியஸ் நியூக்ளியஸ் அப்படின்னா அது சென்டர்ல இருக்கக்கூடியது நியூக்ளியஸ் ஆட்டத்தோட அப்புறமா நிறைய எம்டி ஸ்பேஸ் இருக்கும் அந்த எம்டி ஸ்பேஸ்ல எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அந்த எலக்ட்ரான்ஸ் ரவுண்ட் பண்ணி பண்ணிா நியூக்ஸ ரவுண்ட் பண்ணி வரக்கூடிய அந்த இமேஜினரி பாத் அந்த பாத் வந்து ஆர்பிட் இப்போ டூ ஸ்ட்ரக்சரல் பார்ட்ஸ் ஆட்டமில் இருக்குது அது என்னெல்லாம் நியூக்ளியஸ் செகண்ட் வந்து ஆர்பிட் நியூக்ளியஸில் பார்த்தோம்னா ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான்ஸ் அப்படின்னு ரெண்டு டைப் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் இருக்குது இது காமனாக நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸ நியூக்ளியான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஆர்பிட் அப்படின்னா The path பாத் பை பீச் எலக்ட்ரான் ரிவால்வ் the nucleus nucleus சுற்றி எலக்ட்ரான் ரிவால்வ் பண்ணக்கூடிய பாத்தை தான் என்ன சொல்வோம் ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அட்டோமிக் பார்ட்டிகிள்ஸ் பார்த்தோம் ப்ரோட்டான் electron, நியூட்ரான் இப்போ வந்து mesons, நியூட்ரினோ anti நியூட்ரினோ பாசிட்டான் அப்படின்னு நியூ particles எல்லாமே ஃபோன் பண்ணியிருக்காங்க ஓகேயா அப்புறமா atomic அட்டோமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர் பார்க்க போகிறோம் ஹைட்ரஜன் ஆட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் வந்து ஒரு ப்ரோட்டான் இருக்குது ஹீலியம் ஆட்டம்னு பார்த்தோன்னா ரெண்டு ப்ரோட்டான் இருக்கு ஓகேயா இப்போ கோல்டு ஆட்டம் பார்த்தோன்னா அதில் எவ்வளோ ப்ரோட்டான்ஸ் இருக்குது செவன்டி நைன் ப்ரோட்டான்ஸ் அப்போ ஒரு இருந்து இன்னொரு மெட்டீரியலை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது எதுன்னா அதோட ப்ரோட்டான் நம்பர் ஓகேயா அப்போ அந்த ப்ரோட்டான் நம்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேல்யூ இதை தான் என்ன சொல்கிறோம் அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம் ப்ரோட்டான் நம்பரை தான் என்னன்னு சொல்கிறோம் அட்டோமிக் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம் இதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா இசெட் அட்டோமிக் நம்பர் இசட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அட்டோமிக் நம்பர்னா அந்த ஆட்டமில் எத்தனை ப்ரோட்டான்ஸ் இருக்கும் அதுதான் என்னது அட்டோமிக் நம்பர் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் எலக்ட்ரானுக்கு ஈக்குவலாக இருக்கும் அதாவது ஒரு ஆட்டம் அப்படின்னு எடுத்தோன்னா எத்தனை ப்ரோட்டான் இருக்கும் அந்த அளவுக்கு எதுவும் இருக்கும் எலக்ட்ரான் இருக்கும்

நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான் அந்த ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா கிடைக்கக்கூடியதான் என்னது மாஸ் நம்பர் நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான் ரிவால்வ் இருக்கும் பட் அந்த எலெக்ட்ரான் மாஸ் வந்து ரொம்ப கம்மி இது கூட கம்பேர் பண்ண முடியாது அதனால அதை என்ன செய்திருக்கோம்னா இக்னோர் பண்ணிடுவோம் எலக்ட்ரான் மாஸை எடுக்க மாட்டோம் எதை தான் எடுப்போம் ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரானோட மாஸை தான் எடுப்போம் இப்போ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் மாஸ் நம்பர் வந்து நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து எலமெண்ட்டோட சிம்பிள் ஓகேயா இந்த இடத்துல சிம்பிள் போடணும் அலுமினியம்னா ஏல் போடணும் ஓகே அப்புறமா என்ன போடுவோம் ஐஎன்னால் எஃப்இ போடுவோம் ஹைட்ரஜனாக ஹெச் போடுவோம் அந்த மாதிரி இது என்ன எலமெண்ட்டை நம்ம எழுத போகிறோமோ அதோட சிம்பிளை வந்து இந்த இடத்துல போடுவோம் சூப்பர் ஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய ஏ என்னது மாஸ் நம்பர் சூப்பர் ஸ்கிரிப்டில் ஏ இருக்கக்கூடிய இடத்துல என்ன போடணும் மாஸ் நம்பர் சப்ஸ்கிரிப்டில் இசட் இருக்கக்கூடிய இடத்துல அட்டோமிக் நம்பர் எழுதணும் ஓகே இதுதான் என்னது ஒரு ஒரு அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை எழுதக்கூடிய விதம் இதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் நைட்ரஜன் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் நைட்ரஜன் சிம்பிள் நைட்ரஜனோட சிம்பிள் வந்து என் அட்டாமிக் நம்பர் ரிசர்ட் இருக்கக்கூடிய இடத்துல செவன் போட்டிருக்கும் அப்போ எத்தனை ப்ரோட்டான்ஸ் இருக்குது செவன் ப்ரோட்டான்ஸ் இருக்குது மாஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் ஃபோர்டீன் அப்படின்னா ப்ரோட்டா மாஸ் நம்பர் அப்படின்னால எனது ப்ரோட்டானும் நியூட்ரானும்

the difference between mass number of an element and its atomic number mass number ல இருந்து atomic number-ஐ மைனஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் என்னது number of neutrons okay இதில ஒரு एग्जांपल கொடுத்திருக்காங்க பாருங்க இப்போ இந்த எலிமெண்ட்ல 12 12 என்னது புரோட்டான் நம்பர் 24 அப்படிங்கறது மாஸ் நம்பர் அதாவது ப்ரோட்டான் நம்பரும் அதில் இருக்கு அண்ட் நியூட்ரான் நம்பரும் இருக்கு இதுல இருந்து நம்பர் ஆஃப் நியூட்ரான் ஃபோர் மைனஸ் டுவெல் அட்டாமிக் நம்பர் அதோட வேல்யூ என்னது டுவெல் ஓகே ஓகே அப்போ இந்த மெக்னீசியம் ஆட்டத்தில் ப்ரோட்டான் நம்பர் எவ்வளவு இருக்கு டுவெல் அண்ட் நியூட்ரான் நம்பர் எவ்வளவு இருக்கு டுவெல் ஓகே ஓகே ஸ்டூடண்ட்ஸ் அதே மாதிரி டெஸ்ட் யுவர் செல்ஃப் இதில் பார்த்தீங்கன்னா கல்குலேட் த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இந்த ஃபாலோயிங் ஆட்டம்ஸ் இந்த ஆட்டம்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் ஈஸியாக என்ன கண்டுபிடிக்கலாம் நியூட்ரான் நம்பர் கண்டுபிடிக்கலாம் மாஸ் நம்பர்லேருந்து அட்டோமிக் நம்பரை மைனஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூ ஓகேயா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க் யூ